விநாயக விரதத்தின் பதினெட்டாவது நாளாகவும் சதுர்த்தி தினமாக புனித நன்னாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. அந்த வகையிலே அடியார்கள் அனைவருக்கும் விநாயக பெருமாவுடைய திருவருள் கிடைக்க விநாயக பெருமாவுடைய பிற்பாதங்களை வணங்கிக் கொண்டு விநாயகருடைய விநாயகர் உலகம் சதுர்த்தி நான் என்று மிக முக்கியமான இந்த மாரடை மாதம் வீட்டுடைய பெருமையுடைய மாதம் என்றாலும் அடியார்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று ஸ்ரீதரையாவிடம் கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், எல்லாரும் மாமிசம் சாப்பிட்டு இருக்கணும், அதனால ஆலயத்துக்கு வர இல்லை. அந்த விரதகாலம் என்பது உலத்தை மேம்படுத்துவது, உடலை மேம்படுத்துவதற்கான உணவு கட்டுப்பாடு என்பது இந்த விரதமாக கருதப்படும். கைமுறங்களுடைய வீரியத்தை கட்டுப்படுத்துவது உணவு. அதே போல உடலினுடைய செயற்பாடுகளை, அதாவது அபரிமிதமான கட்டுப்பாடு இல்லாத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது உணவு. அந்த வகையிலே பஞ்ச புலனால் செய்யப்பட்டிருக்கின்ற ஐந்து நாட்கள், ஐந்து புலன்கள் அதனால் செய்யப்படுகின்ற இந்திரியமான விஷயங்கள் மிகுதி ஐந்து நாள், ஞானேந்திரியங்கள் ஐந்து, கர்மேந்திரியங்கள் ஐந்து, இதனுடைய செயல்பாடுகள் ஐந்து ஐந்து என்று இருபது நாட்கள் வந்து எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு சஷ்டியிலிருந்து இறைவனுடைய ஆன்மா பக்குவப்பட்டு சேர்வதற்காக இந்த விரதங்கள் உண்டாக்கப்பட்டன. இதிலே உண்ணுகின்ற சைவ உணவுகளிலேயே கட்டுப்பாடு இருக்கின்ற பொழுது உண்ணுவதற்கு உதவாத மாமிசத்தை உண்ணுவதனாலே, அதுவும் விரத காலங்களிலே உண்ணுவதனாலே நாங்கள் இந்த மனித பிறவி எடுத்ததற்கும் அர்த்தமில்லை, அதன் மூலம் உள்ளடக்கம் வருவதற்கும் வாய்ப்பில்லை. விநாயக பெருமானுடைய அடியார்களுக்கு விநாயக பெருமான் சொல்ல வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று தனக்காக ஒரு முதல் தான் வைத்திருக்கிறார். உலகத்திற்காக தந்தத்தை உடைத்து மகாபாரதம் ஒட்டி மற்றவர்களுக்காக ஒரு தந்தத்தை வைத்திருக்கிறார். உணவு கட்டுப்பாடு வேண்டும், பஞ்சபுலன்களுடைய கட்டுப்பாடு வேண்டும் என்பதற்காக, அதிலே இருக்கின்ற பற்று என்கின்ற ஆசை இல்லாமல் இருப்பதற்காக இந்த பாசம் என்கின்ற ஒரு கயிறை வைத்திருக்கிறார். அந்த கயிற்றுக்குள் இவற்றை அடக்க முடியாவிட்டால் கையிலே மற்ற கையிலே அம்சம் வைத்திருக்கின்றார். துன்புறுத்தியாவது அதை அடக்கி பாச கயிற்றினாலே கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற செயலை அதாவது உரம் உருவ மூலமாக அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த வகையிலே பார்த்தால் எமக்காக சிறிதளவு உணவு எடுத்துக் கொள்ளலாம். ஏனாக இருந்தால் ஐந்து குழந்தைகளும் கூட சாப்பிட சாப்பிட அது கோபத்தை கொண்டு வரும், காமத்தை கொண்டு வரும், குரோதத்தை கொண்டு வரும், மிகுதி அந்த உள்ளம் விரும்புகின்றதை எல்லாம் கொண்டு வரும். மனசு என்ன விரும்புகிறதோ அதையெல்லாம் அது செயல்படும். ஆகவே மனக்கட்டுப்பாட்டுக்காக இந்த உணவு பழக்கம் வந்தது. இதனை கருத்து நிலையை கொண்டு அடியார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற சேர்க்கின்ற காசுகள் சொத்துகள் அதுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் முதலிலே உணவு கட்டுப்பாடு முக்கியம். அதற்கு பிறகு தெய்வீகத்தை பிறகு பார்க்கலாம். அன்று ஒரு அம்மையாரத்து அர்ச்சனை செய்தார். அவர் செய்கின்ற பொழுது தனது கடவுளுக்கு ஒரு புது கார் வாங்கியிருக்கிறேன் அவருடைய பிறந்த நாளுக்காக, அதுவும் டெஸ்லாவிலே செட்டை மாநகரத்தில் இருக்கின்ற அந்த கார் வாங்கியிருக்கிறேன் ஐயா, அதற்கு அது விருப்பம், அதனாலே அதை அவற்றைய பிறந்த நாள் பரிசாக வாங்கி கொடுத்தோம்
பிள்ளையோடன் சேர்ந்து என்று சொன்னார். மூன்றாவது நாளே அவருக்கு ஹார்ட் அட்டாக் என்று வந்து அர்ச்சனை செய்தார். நாங்கள் உணவு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் மாலைக்கு வந்தால் இந்த பறக்கின்ற நிறைய வாங்க முடியாது, என்றால் உடலை விட்டு உயிர் வாழ்ந்த வந்து அதை ஓடவும் முடியாது. ஆக உணவு கட்டுப்பாடு என்பது உடல்நலனுக்கும் உடல் நலனுக்கும் ஆன்மீக நலனுக்கும் மிக உகந்தது என்கின்ற செய்தியை இந்த நேரத்திலே தெரிந்து கொண்டு விநாயகருமானுடைய விநாயக விரதத்தின் நாளைய விசார்ச்சனை பூர்த்தி நாளை இரவு இடம்பெறிருக்கின்றது. 90,000 அர்ச்சனைகள் இதுவரை பூர்த்தியாக இருக்கின்றன. நாளை இரவு 7 மணிக்கு விநாயகப் பெருமானுடைய 95வது ஆயுத அர்ச்சனை பூர்த்தியும், அதனைத் தொடர்ந்து 2வது அர்ச்சனையும், 20வது அர்ச்சனை லட்சார்ச்சனையும் பூர்த்தி அர்ச்சனையாக நாளைய கிழமை இடம்பெற இருக்கின்றது என்பதனை அடியார்களுக்கு தெரிவித்துக் கொண்டு செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு பஞ்சமகா விநாயகருக்கு திரவியாபிஷேகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பஞ்சமகா அர்ச்சனையுடன் பஞ்சமகா விநாயகர் வீதியோடு வருகின்ற காட்சி இடம்பெறும் என்பதனையும் அடியார்களுக்கு தெரிவித்துக் கொண்டு புதன்கிழமை இரவு செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணி ஆங்கில வருடப்பிறப்பு, அதற்கு முன்னதான 10:30 விநாயகப் பெருமானுடைய 108 என்கின்ற சங்காபிஷேகம் சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு சங்காபிஷேகம் இடம்பெற்று இரவு 12 மணிக்கு ஆங்கில வருட ஆரம்ப பூசை இடம்பெறும். புதன்கிழமை காலை திருவம்பாவை ஆரம்பம், காலை 6 மணிக்கு திருவம்பாவை பூஜைகள் இடம்பெறும். தொடர்ந்து விநாயகர் விரதத்தின் பார்வை அபிஷேகம் காலை புதன்கிழமை காலை 7 மணிக்கு இடம்பெறும். புதன்கிழமை காலை